பட்டி மன்றம்னா என்னன்னா, இது ஒரு இலக்கிய வயல். உதாரணத்தை பாருங்க, நான் சொல்கிறேன், இது ஒரு இலக்கிய வயல். இந்த அறிஞர்கள் எல்லாம் இந்த இலக்கிய வயலில் தங்களுடைய கருத்து பயிரை நடுவார்கள். விவசாயம் கருத்து பயிரை நடுவார்கள். நீங்கள் கைதட்ட வேண்டும், சிரிக்க வேண்டும். அது அந்த பயிர் வளர்வதற்கு உரம் போட்டதை போலாகும். எப்படி பாருங்கள், உதாரணத்தை எப்படி கொண்டு வர பாருங்க. நான் அவர்கள் கருத்து பயிரை நடுவார்கள். இது இலக்கிய வயல். நீங்கள் கைதட்டலாம், சிரிக்கலாம். அது அந்த பயிருக்கு உரம் போட்டது போலாகும். அப்போ கீழேருந்து ஒருத்தன் சொன்னாங்க, மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். என்ன தெரியுங்களா, ஒன்றுமே இல்லை, வெத்தலவாக்கு போட்டுக்கிட்டு இருந்தா இருந்தாலும். என்ன தெரியுமா, ஒரு நிமிஷம் யோசிக்க டைம் கொடுத்தேன் உங்களுக்கு, நீங்கள் சொல்லலை. நான் எப்படி சொன்னேன், இலக்கிய வயல், கருத்து பயிர், நான் நடுவேன், வாங்கி நடுவேன். அப்படி சொல்லிக்கிட்டு வர்றப்ப அப்படி வெத்தலாவுக்கு போட்டு இருந்தாலும் மொத்தத்தில் அறுப்பீங்க அப்படின்னாரு. மொத்தத்தில் அறுப்பமா, இது ரொம்ப பேர்த்துக்கு புரியல. இப்போ இன்னும் என்ன போகுதுன்னா, நான் எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், இங்கே ஒருத்தருக்கு அந்த மொழிபெயர்ப்பு இந்த இதுகளில் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி மொழிபெயர்ப்பு சொல்லணும் போல் இருக்குது. பாருங்கள், பேச்சில் மாத்திரம் கூடவே வந்தால் தான் ஜெயிக்க முடியும், இல்லாட்டி பேச்சாளர் போயிடுவார். எதுக்கு சிரிச்சோம், இந்த இங்கிலீஷ் படம் பார்க்குறப்ப சில பேர் தெரிஞ்சு சிரிப்பாங்க, சில பேர் சிரிக்கிறவனை பார்த்து பார்த்து சிரிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா, எங்கள் ஊரில் மாப்பிள்ளை விளையாடுன்னு ஒரு தேட்டர் இருக்குது. அதில் தினம் அதில் இப்போ இங்கிலீஷ் படம் தான் போடும். அதில் வந்து கூட்டத்தோட படம் பார்த்துட்டு இந்த சிரிக்கிறவங்களை பார்த்து ஒருத்தன் கேட்டுக்கேன்டா, மாப்பிள்ளை அவங்க மாத்திரம் சிரிக்கிறாங்க, அடுத்த சீனில் நம்ம சிரிப்போம்டா, நம்ம என்ன காசு கொடுக்கலையா. அதில் ரெண்டு தேட்டரு, அதில் ஒருத்தர் இடவேளை வரைக்கும் மேலே பார்த்து வந்து கீழே வந்துட்டான். இடவேளை விட்ட பிறகு பாப்கார்ன் வாங்கிட்டு கீழே இந்த தேட்டருக்குள்ளே போயிட்டான். ரெண்டு இங்கிலீஷ் படம் தானே, அதுக்குள்ளே படத்தை மாற்றிட்டாங்க அப்படிங்கிறான். நீ மாறி வந்திருக்க, இருக்கட்டும். எல்லா செய்திகளும் பாருங்க, சிலப்பதிகாரம் மணிமேகலை நான் சொன்ன 50 காப்பியங்கள், அதில் 2ஆம் பாகம் அதை சொன்னேன்னா, மணிமேகலையை படித்து பார்த்தீங்கன்னா பௌத்த கருத்துக்கள் அத்தனை இருக்கும். ஏன் பாலிமொழின்னு நான் சொல்ல வந்தேன் தெரியுமா, சீத்தலை சாத்தனாருக்கு பாலிமொழி தெரியும், அதுதான் முக்கியம். மதுரையிலேருந்து நான் இப்போ பாலித்தீவு போயிட்டு வந்தேங்க, இந்தோனேஷியா போன போது நான் அவங்ககிட்ட வேண்டுகோள் வச்சது என்னென்னு, இங்கே பணம் தரைகளோ இல்லையோ, என்னை இப்போ ஒரு நாளைக்கு பாலித்தீவு கூப்பிட்டு போகணும். கூட்டிகிட்டு போனதில் ஒரு லாபம் என்னான்னு கேட்டிங்கன்னா, அங்கே நான் மணிமேகலைக்கு கோயிலை பார்த்தேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, மணிமேகலைக்கு அங்கே வாழுகிற தமிழர்கள் கோயில் வச்சுருக்கிறாங்க. அதில் பௌத்த கருத்துக்களை அள்ளி வீசுவாருங்க. என்ன நீ பெருசாக அந்த உடம்பு, அப்படிப்பட்ட உடம்பு இப்படிப்பட்ட உடம்புன்னு பேசுகிற, இது சாதாரணம் இல்லை. வினையின் வந்தது வினைக்கு விளைவாவது, புனைவன நீங்கின் புலால். இருக்கிறதெல்லாம் கழட்டிட்டோம்னா இது என்ன தெரியுமா, வெறும் உடம்பு கரிதானா. பற்றின் பற்றிடம் குற்றக்குள்களம் அவலக்கவலை கையாறழுங்கள் தவலா உள்ளம் தன்பால் உடையது. மணிமேகலையை பார்த்துட்டு அவளை காதலிக்க ஓடி வர்றான் அந்த உதயகுமாரன்கிறவன். அப்போ ரொம்ப அழகாக அவளுடைய தோழி தடுத்து சொல்கிறா, யார், மணிமேகலுடைய தோழி தடுத்து சொல்கிறா, சுதமதி அவள் பேர். பேர்களை பாருங்க, டேய் என்ன இந்த உடம்பு, பெரிய உடம்பு, இதை பார்க்க வர்ற, இதெல்லாம் உடம்பு இப்படி தாண்டா இருக்கும். இன்னொன்று, அரசன் மகன் தப்பு செய்கிறாங்க, தப்பு செஞ்சதை பார்த்த உடனே அந்த தெய்வம் மணிமேகலா தெய்வம் கனவுல தோன்றி அந்த அரசனுக்கு ஒரு வார்த்தை சொல்லுது, மன்னா கவனமாரு, உன்னுடைய மகனாகி இளவரசன் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏதாவது செஞ்சால் என்ன தெரியுமா, கோநிலை திரியின் கோல் நிலை திரியும், செங்கோல் கேள்விப்பட்டிருக்கேல்ல, கோல் நிலை திரியின் கோல் நிலை திரியுமா, விண்கோல் நிலை திரியுமா, கோநிலை திரியின் கோல் நிலை திரியும், கோல் நிலை திரியின் மாறி வரங்கூறும், மாறி வரங்கூரின் மண்ணுயிர் இல்லை, மண்ணுயிரெல்லாம் மன்னால் அரசனின் இன்னுயிர் போல. இந்த பாரு, உன் ஆட்சி உங்கள்கிட்ட இருக்காது, ஞாபகம் வச்சுக்கோ. எது 2000 வருஷத்துக்கு முதல்ல சொன்னது. இது யாராவது ஓடியாந்து கேட்ட பிறகு தேர்தல் கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க போட்டிருக்கேன். அப்படி இல்லை, மணிமேகலையில் வரக்கூடிய வார்த்தை. பல இடங்களில் சிலப்பதிகாரம் தான் நீங்கள் பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க. நாலடியாரும் மணிமேகலையும் கட்டாயம் படிக்கணுங்க. அது சமண காப்பியம், அது பௌத்த காப்பியம். நமக்கு தேவாரம் திருவாசகம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இப்போ திருவையாறு போயிருந்தேன், உள்ளே நுழையிற போது அந்த ஊருடைய சிறப்பு என்னன்னு ஒருத்தர் கேட்டேன். எனக்கு ஏற்கனவே போயிருக்கேன், இருந்தாலும் கேட்ட உடனே இங்கே அசோகா அல்வா கிடைக்கும், ரொம்ப சந்தோஷம். ரைட்டு, ஏன்னா நம்ம சொல்லி வச்சுருக்கோம், திண்டுக்கல் மலைப்பழம், பழனி பஞ்சாமிர்தம், இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் திருநெல்வேலி அல்வா அப்படிங்க வச்சுருக்கோம். அங்கே உள்ள நுழையிறப்ப நமக்கு என்ன தெரியுமா சந்தோஷம், 7ஆம் நூற்றாண்டில் அவர் உள்ளே போகிறாருங்க திருஞான சம்பந்தர், 5, 6 பாய்கின்ற இடம் ஐயாரப்பர். அங்கே ஒரு பக்கம் மத்தளை வாசிக்கிற சத்தம் கேட்குது, பெண்கள் நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லை, இந்த அந்த முழவுன்னு ஒரு கருவி சொல்கிறான். அந்த கருவி சத்தத்தை கேட்டால் தும் 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 சத்தம் கேட்குமா. சத்தம் கேட்டால் மேகம் கூடுதாக்குன்னு நினச்சி குரங்குகள்லாம் ஏறி மரத்தில் ஏறி இப்படி கையை வச்சு பார்க்குதாமுங்க. எப்படி மேகம் கூடுதான்னு பார்க்குதான். இப்படி கையை வச்சு நம்ம பார்ப்போம் தெரியுமா. நம்மளை மாதிரி குரங்கு பார்க்குதுன்னு சொல்லக்கூடாது, குரங்கு மாதிரி நம்ம பார்க்குறோம். ஏன்னா அதுதானே சீனியர். யோசிச்சு பாருங்க, ஒரு குரங்கை ரூம்குள்ளே அடைச்சி போட்டு ஒரு விஞ்ஞானி ரொம்ப நேரம் கழிச்சு கதவை திறக்காமல் ஓட்ட வழியை பார்த்துருக்காரு. அது என்ன செய்யுதுன்னு அது அங்கிட்டு இருந்து இவரை பார்த்துக்கிட்டு இருந்துருக்கு. இவர் என்ன பண்ணுறாருன்னு அப்புறம் உள்ளே போய் என்ன பண்ணார், வாழைப்பழத்தை கட்டி மேலே தொங்க விட்டு இந்த குரங்கு இது எப்படி எடுக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு யோசிச்சு ஒரு டேபிளை தூக்கி போட்டார். இது மேலே ஏறி பிடுங்கும். அப்புறம் ஒரு ஏணியை வச்சார், அது மேலே ஏறி பிடுங்கும். அப்புறம் ஒரு குச்சியை கொண்டு வச்சார், இதை தட்டி பறிக்கும். எல்லாம் பண்ணிட்டு குரங்கை அவுத்து விட்டார். இவர் தலையில் ஏறி அது பிடிங்கிட்டு போயிடுச்சு. அப்படியே அது யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. இவர் தான் பழத்துக்கிட்ட ரொம்ப நிற்கிறாரு. விஞ்ஞான சம்பந்தம் சொல்கிறாருங்க, இந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமான் எப்படிப்பட்ட வருதுங்களா, நமக்கு கடைசி நேரம் என்று ஒன்று வருமானால், அன்றைக்கே கொரோனா இருந்திருக்குமோ தெரியாங்க, சளியை பற்றி சொல்கிறாருங்க அந்த பாட்டில். 3 வகையான நோய் தான் சொல்லுவான் சித்த வைத்தியத்தில். அதாவது பித்த உடம்பு, வாத உடம்பு, சைத்தியம்மா. சைத்தியம்னா சளி உடம்பு. சில பேர் லேசாக ஏசியை போட்டு விட்டோன்னு 16 தும்மல் தும்மி காட்டுவாங்க தெரியுமா, ஆனால் சிறுன்னு அர்த்தம். இப்போ இதுவும் சளி உடம்பு. இவர் சொல்கிறாரு, கடைசி நேரத்தில் தொண்டைக்கு நெஞ்சுக்க முடியல, சளியில் உயிர் பூசலாடுகிற போது இந்த ஐயாரப்பன் என்ன செய்வாராம், வந்து காப்பாற்றுவாராம். அந்த நேரத்தில் நம்ம கோமா ஸ்டேஜுக்கு வேற போயிடுவோம். அப்படிப்பட்ட இந்த ஊருக்குள்ளே நான் வர்றேன். இங்கு பெண்கள் நடனமாடுகிறார்கள், முழவு சத்தம் கேட்குது, குரங்குகள்லாம் மரத்தில் ஏறி பார்க்குது. இதுதான் திருவையாறு. புலனைந்தும் புலனைந்தும் நல்லா தெரிஞ்சுக்க, நமக்கு 5 புலன்னு சொல்கிறோம்ல, புலனைந்தும் பொறி கலங்க நெறி மயங்கி அறிவழிந்துட்டு, இது வந்துச்சுன்னா கோமா ஸ்டேஜ்னு அர்த்தம். புலனைந்தும் பொறிகலங்க நெறிமயங்கி அறிவழிந்துட்டு ஐமேலுந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வார் அமருங்கோயில். அப்படிப்பட்ட நேரத்திலும் வந்து காப்பாற்றக்கூடிய சிவபெருமான் இருக்கின்ற இடம். பலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழையன்றஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாறு. இந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர்னா அப்படிப்பட்ட திருவையாறு. வெறும் பக்திக்காக எல்லாம் படிக்கிறது இல்லைங்க. இப்போ நீங்கள் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போகிறீங்க, போன உடனே என்ன பொங்கல் மிளகோட தீர்ந்து வச்சா, சிவபெருமானை என்ன இப்படி சோதிக்கிற, அங்கே என்ன நடந்துச்சு, பூம்பாவைங்கிற அந்த பெண்ணை திருஞான சமுதர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்காக வளர்த்தாங்க. இறந்துட்டா, சாம்பலை வச்சுருந்தாங்க. அந்த சாம்பலை வச்சு கொடுத்த வச்சுருந்தவொடனே இவர் போனார். தமிழால் செத்தவனை பிழைக்க வைக்க முடியும்னு காட்டுறதுக்காக ஒரு பாட்டுங்க, பட்டிட்ட புன்னகைன்னு அந்த பாட்டு. 10-11 பாட்டு கொண்ட தேவாரம். அவர் பாட 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 அந்த சாம்பல்லேருந்து கிராஃபிக்ஸ் மாதிரி அந்த பெண் எழுந்திருக்கிறாங்க. இதை நான் சொன்னப்போ ஒருத்தர் கேட்டார், புழுகிறதுக்கு ஒரு அளவு இல்லையா, சாம்பல்லேருந்து மனுஷன் வருவானா. நான் திருப்பி கேட்டேன், ஃபீனிக்ஸ்னு ஒரு பறவை மாத்திரம் சாம்பல் இருந்து வருதுன்னா அதை படித்து கைதட்டுற, இதை மாத்திரம் நம்ப மாட்டேங்கிற. நமக்கு எது சொன்னாலும் வெளிநாட்டுக்காரன் சொன்னால் தான் நம்புவோம் என்றார் சார்ஜ், என்றார் லியட்ஸ், என்றார் முனியாண்டி. ஒத்துக்கிற மாட்டோம் போங்க. இப்படி கூட யோசிச்சு பாருங்க. எப்போ பார்த்தாலும் இங்கிலீஷ் பட பேர் மாதிரியே நம்மளும் தமிழ் படத்தில் வைக்கிறோம்ல. என்னைக்காவது ஹாலிவுட்டில் 3 முனியாண்டிகள்னு பேர் வச்சுருக்காங்களா, வரலையே. சரி, முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டால் கடவுள் எந்திரிச்சு வருவார்னு நான் சொன்னேன் முதல்ல, அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது உங்களுக்கு மறந்துருந்தாலும் நான் மறக்க மாட்டேன். என்ன நேரம் ஆச்சு இல்லையா, உங்கள்கிட்ட யாரும் நடமாடக்கூடாது. அதான் ஒன்றும் இல்லை இல்லையா, அதான் ஒன்று. நான் கூட கவர் கொடுக்குறாராக்குன்னு நினச்சிருந்தேன். எங்கள் பேராசிரியர் தான் 2 புத்தகம் வெளியிட்டேன். என்னுடைய சோழவந்தான் ஒரு அரசன் ஜென்மனாரின் தமிழ் பணின்னு ஒரு புத்தகம், காவியா பதிப்பகத்தில் இருக்குது. அதே மாதிரி பத்மா புத்தக நிலையத்தில் தோப்பாவும் நானும்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். தோப்பா அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும், தோ பரமசிவன் அவர்கள். அவர் எங்களோட பட்டிப்பட்டதுக்கெலாம் வந்து உட்கார்ந்து ரசிச்சுக்கிட்டு இருப்பார். அப்போ அடிக்கடி சொல்லுவார், இந்த பேச்சாளர்களுக்கு நோய் வந்தால் அதை போக்குறதுக்கு ஒரு வழி இருக்கான். அந்த நோய்க்கு பேர் என்னான்னு கேட்டேன், கவர்கானா நோயா அதுக்கு பேர். அதுக்கு என்னன்னா, ஒரு 50 ரூபாயை வச்சு கொடுத்தோம்னா அந்த கை கால் நடுக்க நின்று போயிடுமா. அப்படியே இருக்கட்டும். இந்த பேசுகிற போது இப்படி வந்த உடனே என்னன்னு கேட்டால் முடிக்க சொல்கிறதுக்கு வரத்தான் செய்வாங்க. சில சமயத்தில் அப்படிமாங்க, சில சமயம் சீட்டு கொடுப்பாங்க. ஒரு தடவை நான் ஒரு அரசு ஊழியர் கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு சீட்டு வந்துச்சு. சரி முடிக்க சொல்கிறாங்களாக்கும் என்று கூறி அப்படின்னு சொல்லி பாய்க்கிறேன். மந்திரி வரும் வரை பேசவும் அப்படின்னு போட்டிருக்காதுல. நான் அவரை கூப்பிட்டேன், மந்திரி வரலன்னா நான் என்ன பண்ணுறது? நான் பாட்டுக்கு விடிய காலம் வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறதா? முடிச்சிடணும். காஞ்சிபுரத்தில் 12 ஆழ்வார்கள் ஒருத்தர், அவருடைய சீடர் ஒருத்தர், கணிகண்ணன் அவன் பேர். இந்த மன்னர் கூப்பிட்டு, என் மேலே ஒரு பாட்டு பாடு. நான் பாட மாட்டேன், உன் குருநாதரை பாட சொல்லு. நானாக தப்பித்தவரி பாடிடுவேன், அவர் பாட மாட்டார். அப்போ 2 வேளை இங்கே இருக்கா, இங்கே ஊரை விட்டு போங்க. அப்போ எல்லாம் ஒரு நிமிஷத்தில் போக சொல்லிடலாம். சிரமறுத்தல் வேந்தனுக்கு பொழுதுபோக்கும் சிறிய கதை, நமக்கெல்லாம் உயிரின் வாதை, பாரதாசன். சிரமறுத்தல், அவன் சொன்னபடி கேட்கல, தலையை வெட்டிடு, அவ்வளோதான். முடிவெட்டுற மாதிரி சொல்லுவாங்க, தலையை வெட்டிடு. சிரமறுத்தல் வேந்தனுக்கு பொழுதுபோக்கும் சிறிய கதை, புரட்சி கவியில் எழுதுவார் நினைக்கிறேன். இங்கே ஊரை விட்டு போங்க 2 பேரும். அவன் வருத்தத்தோடு வந்தான் கணிகண்ணன். அவர் கேட்டார், என்னன்னு? என்னைய போக சொல்லிட்டார் ஊரை விட்டு. அப்படியா? நானும் தானே? ஆமாம். சரி, நம்ம 2 பேரும் போனால் அந்த பெருமாள் ஏன் படுத்திருக்காரு? திரும்பி பார்த்து, நாங்கள் போகிறோம், நீ படுத்திருக்க போறியா? உடனே பெருமாள் பாயை சுருட்டிக்கிட்டு, அவர் பாருங்கள் போகிற இடத்துல சில பேர் இந்த சேர் தூக்கிட்டே போவாங்க, எங்கே போனாலும் போய் உட்காந்துக்கிறதுக்கு. பாயை சுருட்டிக்கிட்டு கிளம்பி போயிட்டார். ராஜா மறுநாள் வந்து பார்க்குறான், கோயிலில் சிலையை காணும்ல, சாமியவே காணோம். எங்கே போடுவாங்க? ஓரிக்கைன்னு ஒரு ஊர், காஞ்சிபுரம் பக்கத்தில். ஒரு நாள் இருக்கைன்னு அர்த்தம், ஓரிக்கை. அங்கே போய் பார்த்தா அவர் பெருமாள் படுத்திருக்காரு, இவங்க உட்காந்துருக்காங்க. பெருமாளை போய் கும்பிட்டு வந்துடணும், ஊருக்கு வாங்க. அவர் வந்தால் தான் நான் வருவேன். அவர் காலில் போய் விழுந்த அரசன். அவர் சொன்னார், இவன் வந்தால் தான் நான் வருவேன். அவங்க காலில் விழுந்தார். எப்பா வாங்கப்பா 3 பேரும். உடனே இவர் திரும்பி, சரி போகலாம் பெருமாள் எந்திரி போவோம். திருப்பி சுற்றிக்கிட்டு அங்கே வந்து படுத்துட்டார். கணிகண்ணன் போகின்றான், கணிகண்ணன் போகின்றான், என் சீடன் போகின்றான். காமரு பூங்கச்சி, காஞ்சிபுரம் காமரு பூங்கச்சி. மணிவண்ணா, என்ன அழகான பேர் பாருங்க, மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா, துணிவுடனே சென்னா புலவன் யான் செல்கின்றேன், நீயும் உந்தன் பைனாக பாய் சுருட்டி கொள். அவர் தான் சொல்லியிருக்காரு, சுற்றிட்டு வாங்க, போகிற இடத்துல உனக்கு படுக்கிறதுக்கு இடம்லாம் போனாலும் போகும். ஏன்னா சில பேர் எங்கே போனாலும் தொட்டி கயிறு, கரும்பு கயிறு, இப்போ எல்லாம் கொண்டு வருவாங்க. பிள்ளை அது கேட்கும், அது கேட்கும், இது கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது செக் பண்ணால் அவங்களே அரண்டு விழுந்துருவாங்க, அத்தனை இருக்கும். சொல்லிவிட்டு சரி திரும்பி வர சொன்னோடனே அதுக்கு ஒரு பாட்டு. கணிகண்ணன் போக்கொழிந்தான், போ வந்தான், நீ உந்தன் பைனாக பாய் விரித்துக்கொள், படுத்துக்கோ வா போகலாம். பாட்டு மூலமாக, தமிழ் பாட்டு மூலமாக கடவுளை ஈர்க்க முடியுமா? ஈர்க்கலாமுங்க. குழந்தைகளை ஈர்க்க முடியுமா? இருக்கலாங்க. காட்டு விலங்கறியும் கைக்குழந்தை தான் அறியும் பாட்டின் இசையதனை பாம்பறியும்னார் பாரதி. எப்படி? இதான் நிறைவான சொல்லு. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, விளாத்திக்குளம் சாமிகளை பற்றி சொல்லுவாங்க. அவர் பாடினார்னா யார் யார் வந்து உட்கார்ந்து கேட்பாங்க தெரியுங்களா? தியாகராஜ பாவதரும், பியூ சின்னப்பாவும், கேபி சுந்தராம்பாளும், யாரெல்லாம் நம்ம சூப்பர் ஸ்டார் நினைக்கிறோமோ அவங்க கீழே உட்காந்து கேட்பாங்கன்னா சாமி பாடினார்னா. மைக்கெல்லாம் இல்லை, லைட்டெல்லாம் இல்லை, நிலா வெளிச்சம், 10,000 பேர் கூட்டியிருக்காங்க. அவர் பாடுறாருங்க. அப்படி பாடுற போது நான் அங்கே விளாத்தி உள்ள அந்த இதுக்கு போயிருக்கேன். எப்போ பார்த்தாலும் நான் ரஷ்யா போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன்னு சொல்லிட்டு இருந்தால் நம்ம கூட இங்கேயும் போயிருப்பேன். அப்போ திடீர்னு கூட்டத்தில் சலசலப்பு. அவர் கண்ணை மூடி சாமி பாடிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் சலசலப்பு அடங்கிடுச்சு. ஆனால் அவர் காதில் கேட்டார். கேட்டுட்டு என்ன நடுவில் சலசலப்பு அப்படின்னு கேட்டார். இல்லை, ஒரு நல்ல பாம்பு வந்துடுச்சு அப்புறம் அப்படின்னு கேட்டுக்காரு. அடிச்சு கொண்டுட்டோம் இந்த பாவிகளா, ஒரு ரசிகனை கொண்டு விட்டிங்களாடா. அந்த பாம்பு வைப்ரேஷனில் வந்திருக்குங்க. உங்களுக்கு தெரியுமா, பாம்புக்கு காது கிடையாது, காது கிடையாது, அதுக்கு கட்சவி. அதனால தான் இப்போ நம்ம வந்து தினமணியில் கூட கட்டுற இதுறப்ப கட்சவின்னு போடுறாங்க. எதை? வாட்ஸ்அப்பை வந்து கட்சவிங்கிறாங்க. கண்ணையே செவியாக உடையது. அதாவது இப்படி தமிழில் சொல்கிறேன்னே, லைட் வேவ்ஸை சவுண்ட் வேவ்ஸாக மாற்றிக்கிறோம் பாம்பு, அவ்வளோதான். அப்போ மகுடிக்கு எப்படி ஆடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகுடியை வாசிக்கிறப்ப அவன் பண்ணுறான் பார்த்தீங்களா, அந்த வைப்ரேஷனில் தான் அது பார்க்குமா. இப்போ நீங்கள் டிஸ்கவரி சேனலில் இதெல்லாம் பாம்பு பொந்துக்குள்ளே போகிற வரைக்கும் தானே காட்டுவாங்க. இப்போ கேமரா உள்ளே போகுது. ஒன்று நினைவு வச்சுக்கோங்க, கிராமத்து ஆட்களுக்கு இருக்கிற அறிவு நமக்கு இல்லைங்கிறதுக்கு ஒரு அடையாளம். பாம்பு உள்ளே நுழைஞ்ச உடனே அதை பிடிக்கணும்னா எதுவோ செய்கிறதுக்காக நீங்கள் கையை விட்டுறக்கூடாதான். ஏன் தெரியுமா? பாம்புட்ட ஒரு அபூர்வமான பழக்கம் உண்டு. உள்ளே நுழைஞ்ச உடனே பாம்பு உடம்பு போயிட்டே இருக்குங்கள, நம்ம நினைக்கிறோம் அது உள்ளே போவதாக்குன்னு. போன உடனே தலையை திருப்பிக்கிடுமாங்க. தலையை திருப்பிக்கிட்டு உடம்பு உள்ளே இழுக்குமா. யார் கை வச்சாலும் ஒரே போடு. என்ன யுக்தி பாருங்க. பாம்பு உள்ளே போகிறப்ப தலையை திருப்பி வச்சுக்கிட்டு உள்ளே இழுக்கிறது. அப்படியே இதை இப்போ இந்த விஷயத்தை நினச்சி பாருங்க. எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கிட்டா தாங்க முடியும். ஒரு நல்ல ரசிகனை கொண்டு விட்டியாடா அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ அமிதாப் பச்சன் வந்து இளையராஜா அவர்களுக்கு 1000வது படத்துக்கு இசையமைச்சதுக்கு ஒரு விழா கொண்டாடினார். முதல்ல தாரதப்பட்டு தான் அந்த 1000வது படம்னு நினைக்கிறேன். சரியா தப்பான்னு தெரில, பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை. அப்போ அவர் ஒரு விஷயத்தை சொன்னாருங்க. பொள்ளாச்சிக்கு மேலே வால்பாறையில் ஒரு டூரிங் தேட்டரில் ஒரு படம் போட்டு ஒரு பாட்டு ஒன்று, கற்பூர பொம்மை ஒன்று அப்படின்னு ஒரு பாட்டு. என்ன படம்னு மறந்து போச்சு எனக்கு. கேளடி கண்மணி. பரவாயில்ல, எல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்க. அதில் அந்த மூ மேத்தாவுடைய பாட்டு. அது கற்பூர பொம்மைங்கிற பாட்டுக்கு அந்த சமயத்தில் ஒரு யானை வருமாமுங்க. அங்கே ஒரு சோதான் போடுவாங்களா, 7:30 மணிக்கு போட்டு இரவு 11 மணிக்கு முடிஞ்சிருமா. அந்த பாட்டு வர்ற நேரம் பார்த்து அந்த யானை வந்து நின்றுட்டு போயிருமாங்க. படம் 40 நாள் ஓடிருக்கு. 41வது நாள் வேறு படம் போட்டிருக்காங்க. அந்த யானை வந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடுச்சு. என்னன்னு அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னார், அதனுடைய குட்டி இந்த மின்வேலியில் பட்டு இறந்து போச்சாமுங்க. அது என்ன பண்ணியிருக்கு, ரொம்ப மதம் பிடிச்ச மாதிரி துக்கம் தாங்க முடியாமல் நிறைய அதை அழிச்சிருக்கு. அப்போ தான் இந்த பாட்டை கேட்டுட்டு அது அங்கேருந்து வந்து இங்கே அமைதியாகி 40 நாள் தொடர்ந்து கேட்ட அந்த யானைக்கு அந்த மதம் தெளிந்தது என்றால், இளையராஜாவால் ஒரு யானையை ஈர்க்க முடியும்னா எப்படின்னு பாருங்கள். இது நீங்கள் பெருங்கதைன்னு ஒரு நூல் இருக்குது தமிழில், பெருங்கதை, கொங்குவேளியருடைய கதை இது. அதில் யாழ் வாசிக்கின்ற அந்த உதயணன், அவன் யாழ் மூலமாக யானையை மடக்குவாங்க. இப்போ நம்ம பாட்டு பாடி ராமராஜன் மாட்டை அடக்கிட்டார்னா சிரிக்கிறோம், முடியுங்கிறாங்க. அதான் பாரதி சொன்னார், காற்று விலங்கறியும் கைக்குழந்தை தானறியும் பாட்டின் இசையதனை பாம்பறியும் சொன்னால், பேச்சே இவ்வளோ இனிமையாக இருந்தால் பாட்டு எவ்வளோ இனிமையாக இருக்கும், காட்சி எவ்வளோ இனிமையாக இருக்கும். எல்லா இனிமைகளும் இந்த உலகத்தில் உண்டு. எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா. ஒரு தெருக்கோடியை கூட பார்க்காத ஆட்கள் இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் இன்பமாக கருதிய பாரதியைப் போல அனைத்தையும் இன்பமாக பருதுவோம். எல்லாவற்றையும் கண்டது கற்க பண்டிதராமன். சுண்டல் வாங்கி தின்ட்டு அந்த பேப்பரை படித்து பார்த்துட்டு அட ஒரு கவிதை நல்லா இருக்கே என்று சொன்னால், அதை காட்டிலும் படிப்பும் இன்பமும் உலகத்தில் வேறு இல்லை. நன்றி, வணக்கம். மிக சுருக்கமான ஒரு வரிசையில் இப்பொழுது நன்றி உரையாற்ற வி. தேவானந்த். இதுக்காரும் இருந்து கேட்ட வாசகர் பெருமக்களுக்கும் மேடையை அலங்கரித்த நல்ல கருத்துக்களை மனதில் பதியம் போட்ட அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம். நாளை 8ஆம் நாள் நிகழ்வாக இங்கே சிறப்புரையாற்ற இருப்பவர் சிந்தனை கவிஞர் கவிதாசன் அவர்கள். அதைத் தொடர்ந்து படிப்பது சுகமே என்ற தலைப்பில் சோம வீரப்பன் அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார்கள். கரிசல் மண்ணின் இலக்கிய உரம் வெள்ளாண்மை நாவலாசிரியர் திரு பே. மகேந்திரன் அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார்கள். மீண்டும் நாளை மாலை 6 மணி அளவில் இதே அரங்கத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.